பிக் பாஸ் சீசன் சிக்ஸ் டே 96க்கான ரிவியூ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டே 96 என்னதான் நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா ஹவுஸ்மேட்ஸ் உள்ளே வந்ததுனால பெரிய சண்டை தான் நடந்திருக்கு. அதுவும் அஜிமாரால தான் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பெரிய சண்டையே நடந்திருக்கு. அண்ட் நிறைய விஷயங்கள் பிக் பாஸ் வந்து இந்த டாஸ்க் வந்து கொடுத்தாருல, சாக்ரிஃபைஸ் டாஸ்க், அதை பற்றி. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மகேஸ்வரி உள்ளே வரும்போதே ஒரு பாம்பு தூக்கிட்டு வந்து உள்ள வச்சாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களாக இருந்தது, அதெல்லாம் பார்க்கலாம். ஸோ டே 96 எப்படி ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நல்லா ஜாலியாகவே ஆரம்பிச்சுட்டு ஸோ எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா பேச ஆரம்பிச்சிருந்தாங்க. அஜிம் அவர்கள் வந்து அந்த சைக்கிள் டாஸ்க் இருக்கு இல்லையா, ஸோ அதை பற்றி வந்து மற்ற ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட எல்லாம் பேசிகிட்டு இருந்தார். இந்த மாதிரி ரச்சித் அவங்க வந்து க்யூட்டான ஃபேஸ் வச்சு என்னை ஏமாற்றிட்டாங்க, சிவனும் ஏமாற்றிட்டாங்க, அதனால நான் அவங்கள வச்சு செய்கிறேன் அப்படின்னு சொன்னேன் அப்படின்றது வெளியே வந்து எப்படி போயிட்டுருக்காருன்னு தெரியல. ஸோ இதுதான் நான் சொன்னது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருந்தார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிவன் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, ரெஸ்ட் ரூமில் யாரோ மேக்கப் செட் இருக்கே அப்படின்ற மாதிரி உள்ளே போய் பார்த்துருந்தாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் வந்து கண்டுபிடிச்சாங்க, இது அசிமுடியது தான், அந்த ஃபவுண்டேஷன் வந்து அவர் அசிமுடியை தான் போட்டுட்டு இருப்பாரு ரெஸ்ட் ரூமில் போய் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி அதுக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ரச்சிதா பற்றி பேசி ராபர்ட் மாஸ்டர் டென்ஷன் ஆகி, ஸோ அந்த ஒரு இடம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு கலவர பூமியாக மாறி இருந்தது. எங்கே பெருசாக போகுமோ அப்படின்னு நினைக்கும் போது இல்லை அப்படின்னு சொல்லி டக்குன்னு சொல்லிக்கிட்டாங்க. அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா ஷெரின் அவங்க உள்ளே வந்தாங்க. ஷெரின் அவங்க உள்ளே வரும்போதே ஒரு பாம்போடு வந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஷிவின் நீங்கள் ஹேர் கட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி டாஸ்க் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த டாஸ்க் அவங்க முடிச்சுட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராம் அவர்கள் உள்ளே வந்தார். ஸோ ராம் அவர்கள் உள்ளே வரும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபன் நடந்துட்டு இருந்ததாங்க. மைனாவும் அதுக்கப்புறம் மூதவனன் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க, சில காமெடி மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அது முடிச்சதுக்கப்புறமா பிக் பாஸ் வந்து ஒரு மெயின் டாஸ்க் வந்து கொடுத்தாரு. அதுவும் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாக்ரிஃபைஸ் டாஸ்க் வந்து நீங்கள் எல்லாருமே உங்களை விருப்பத்தோடு தான் செஞ்சிட்ருக்கீங்க. ஸோ உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா அது உங்களுடைய டிசிஷன். ஸோ நீங்கள் பண்ணுற சாக்ரிஃபைஸ் எல்லாமே எனக்கு வந்து ரொம்ப ஹார்டாக இருக்குது, அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாம் நல்லா பண்ணுறீங்க அப்படின்றது என்னோடய முழு மனசோட நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் சொல்லியிருந்தாரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து மகேஸ்வரி அவங்க வந்தாங்க. ஸோ மகேஸ்வரி உள்ளே வந்தவுடனே தான் பிரச்சனையே பெருசாக ஆரம்பிச்சிருந்தது. அண்ட் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பார், இந்த மாதிரி இப்போ ஹவுஸ்மேட்ஸ் இருக்காங்க இல்லையா, அதாவது ஃபைனலிஸ்ட் இருக்காங்க இல்லையா, ஸோ இவங்களில் அவங்க பண்ண சாக்ரிஃபைஸ் இப்போ நீங்கள் வந்துருக்கீங்க ரீஎன்ட்ரி கொடுத்துருக்கக்கூடிய ஹவுஸ்மேட்ஸ் உங்களுக்கு அது பெருசாக பிடிக்கல, இல்லை இது வந்து சாக்ரிஃபைஸாக தெரியல அப்படின்றத யாரும் இதோ அதை நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரையும் சொல்லியிருந்தாங்க. அமுதவானனை பற்றி ஒரு சிலர் வந்து சொல்லியிருந்தாங்க, அசிம் அவர்களை பற்றி சொல்லியிருந்தாங்க. அசிம் அவர்களை பற்றி சொல்லும்போது அவர் பண்ண சாக்ரிஃபைஸ் வந்து ஓகே, ஆனால் அது பெரிய சாக்ரிஃபைஸாக வந்து எனக்கு தோணலை. அட் த சேம் டைம் விக்ரமன் அவருக்கு வந்து தாடி ட்ரிம் பண்ணணும் அப்படின்றது வந்து பெருசாக சாக்ரிஃபைஸ் தான் எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா இவங்க வந்து அந்த இடத்துல சண்டை போடுறதுனால இந்த கண்டஸ்டன்ஸில் அதை நீங்கள் எப்படி சொல்லலாம், நீங்கள் எப்படி சொல்லலாம், இந்த மாதிரிலாம் பேசலாம் அப்படின்ற மாதிரி அசிம் அவர்கள் கேட்க, இந்த மாதிரி சண்டை நடக்க பிக் பாஸ் சொல்லிட்டாரு. ஸோ நீங்கள் வந்து கடைசியாக வந்து கண்டஸ்டன்ஸ் உள்ளே இருக்கீங்களே நீங்கள்லாம் கொஞ்சம் வெளியே போயிடுங்க, இப்போ ரீஎன்ட்ரி கொடுத்தவங்க மட்டும் டிஸ்கஸ் பண்ணி நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அசிம் அவர்களுக்கு வந்து இந்த மாதிரி நைட்டி அண்டு பொண்ணுங்க போடுவாங்களே அந்த மாதிரி ட்ரெஸ் போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு வந்து அசிம் அவர்கள் அக்செப்ட் பண்ணவே இல்லை, நான் பண்ணவே மாட்டேன், நான் செய்யவே மாட்டேன், அது ஒரு அசிங்கம் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரியே பேசினாரு. ஸோ அதுக்கு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பேச ஆரம்பிச்சாங்க, எப்படி நீங்கள் அந்த மாதிரி சொல்லலாம், பொண்ணுங்களுடைய உடை வந்து நீங்கள் எப்படி நீங்கள் தப்பாக பேசலாம் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல ஒரு சில கன்வர்சேஷன்லாம் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து கதிரவன் அக்செப்ட் பண்ணார். ஸோ அசிம் அவர்களுக்கு கொடுத்த அந்த டாஸ்க்கை வந்து நான் பண்ணுறேன், எனக்கு பிரச்சனை கிடையாது அப்படின்றதும், ஏடிக்கு அவர்களுக்கு வந்து மண்டை ஃபுல்லாக ஷேவ் பண்ணிட்டு முன்னாடி மட்டும் தலையில் கொஞ்சம் முன்னாடி மட்டும் வந்து முடி வைக்கிற மாதிரி, அண்ட் அமுதவரனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சைட்லேருந்து முடி எடுத்துட்டு நடுவில் மட்டும் முடி எடுக்கிற மாதிரி, அண்டு விக்ரமன் அவர்களுக்கு வந்து பாதி ஷேவ் பண்ணி பாதி ஷேவ் பண்ணாமல் இருக்கிற மாதிரி, அண்ட் மைனா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் முடி ட்ரிம் பண்ணுற மாதிரி பார்த்து இந்த மாதிரி டாஸ்க் வந்து எல்லாருமே கொடுத்துருந்தாங்க, அவங்களோட பெஸ்ட்டும் செஞ்சாங்க. ஸோ இத்தோட எபிசோடு முடிஞ்சது. இந்த அப்கமிங் டேஸில் என்ன நடக்க போகுது அப்படின்றது தெரியல, ஏன்னா வந்து இந்த ஒரு டாஸ்க் வந்து அவங்களுடைய லைஃப்க்கே கொஞ்சம் ரிஸ்க்கான டாஸ்க் அப்படி தான் சொல்லணும். பிகாஸ் வந்து அவங்க இப்போ தான் ஸ்க்ரீனில் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா தெரிஞ்சிட்ருக்காங்க, இப்போ இந்த ஒரு ஷேப்போடு இருக்காங்க அப்படின்போது இந்த ஹவுஸில் இந்த வாட்டி சாக்ரிஃபைஸ் அப்படின்றது ரொம்பவே வந்து ஹெவியாகவே இருக்குது அப்படின்றது தெளிவாக தெரியவிடுது. அண்ட் முக்கியமாக இந்த வாரம் யார் எவிக் டைம் வெளியே போவாங்க அப்படின்றது ரொம்பவே டவுட்டடாக இருக்குது. ஸோ நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தோணுது இல்லையா இந்த வாரம் இவங்க தான் வெளியே போவாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அவங்க யார் அப்படின்றத கேட்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ் மறக்காம கூட ஷேர் பண்ணிக்கோங்க.